ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு விடாக்ஸ். நான் உங்கள் விஜய் காயத்ரி. ஒரு சின்ன பொண்ணிட்ட போய் உன்னோட எய்ம் என்னன்னு கேட்டால் நான் டாக்டர் ஆனும் அப்படின்னு ஆசையாக சொல்லும். இந்த மாதிரி கனவுகளுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. 100 வருஷங்களுக்கு முன்னாடியே டாக்டர் ஆனும் அப்படிங்கிற தன்னோட கனவை ஆண்களுக்கு மத்தியில் ஒரு தனி பெண்மணியாக படித்து அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி. அவங்கள பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1886 புதுக்கோட்டையில் ஒரு பிராமண தம்பதியர் நாராயணசுவாமிக்கும் சுந்தராம்பாளுக்கும் மகளாக பிறக்கிறாங்க நம்ம முத்துலக்ஷ்மி ரெட்டி. சின்ன வயசுலேருந்தே வாழ்க்கை வந்து ஒரு போராட்டமாகவே தான் இருந்திருக்கு. ஸோ அவங்க பிறந்தப்போ ஒரு தாய்ப்பால் கூட கொடுக்க முடியாத நிலைமையில் தான் அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அதனால அப்போருந்தே ஆயுர்வேத மருத்துவம் எல்லாத்தையுமே அவங்க சாப்பிட்டு தான் வளர்ந்தே வந்திருக்காங்க. 8 வயசில் அவங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை வேற இருந்திருக்கு. அவங்க அப்பா நாராயணசுவாமி மன்னன் தொண்டைமான்கிட்ட ஆலோசகராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவங்களுக்கு எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு தெரிஞ்சனால அந்த ஊரில் இருக்க ஒரே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் முத்துலக்ஷ்மி ரெட்டியை சேர்க்குறாரு. ஸோ அங்கே படித்த 100 மாணவர்களில் இவங்க தான் முதல் மதிப்பெண் எடுத்து 10th பாஸ் ஆகிறாங்க. ஸோ இப்போ இருக்க மாதிரி அப்போ வந்து 11th 12th கிடையாது, இன்டர்மீடியட் அப்படின்ற காலேஜ் ஒரு கல்லூரி தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த கல்லூரியில் ஆண்கள் மட்டும்தான் படிக்கணும், பெண்கள் சேர்ந்தால் ஆண்கள்லாம் டைவர்ட் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு பெண்களை வந்து எந்த காலேஜ்லையுமே சேர்த்துக்கவே மாட்டாங்க. இவங்க அப்பா வந்து தொண்டைமான் மன்னர்கிட்ட ஆலோசகராக வேலை பார்த்தனால ஒரு சின்ன ஒரு ரெக்கமெண்டேஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட முத்துலக்ஷ்மி ரெட்டியை வந்து காலேஜில் சேர்த்துக்கிறாங்க. அது என்னென்னா, பசங்க யார்கிட்டையுமே பேசக்கூடாது, ப்ளஸ் ஒரு திரை இட்டுருவாங்களாம்மா நடுவில், அவங்க வந்து தனியாக உட்காந்து தான் படிக்கணும், இதுதான் மெயின் ரூல். அதையும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் படிச்சிருக்காங்க. சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, அப்படி படித்தே 2 வருஷத்தோட எண்டில் இவங்க தான் முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஸோ இன்டர்மீடியட் காலேஜுக்கு அப்புறம் அவங்களோட உடல்நிலை சரியில்லாமல் போனனால ஒரு வருஷம் வீட்டிலேயே ஓய்வு பெறாங்க. அதே நேரத்தில் அவங்க அம்மாவுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கு. ஸோ ரெண்டு பேரையும் பார்த்துட்டு கடைசியில் நம்மளே ஒரு மருத்துவர் ஆகிட்டா என்ன அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சென்னை மருத்துவக் கல்லூரியில் பல போராட்டங்களை தாண்டி முதல் பெண்மணியாக படிக்க போகிறாங்க. அங்கே அறுவை சிகிச்சை ப்ரொஃபஸர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்குமே வந்து பெண்கள் படிக்கிறதுல வந்து பெருசாக உடன்பாடு இல்லை அப்போது, அதனால் நீ வந்து எதுக்கு படிக்கிற தெரியல, நீ வெளியே போ, வெளியே நின்னே படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் சொல்லியிருக்காரு. ஸோ 5 வருஷம் அவங்க அந்த சப்ஜெக்ட் மட்டும் வெளியே நின்று தான் படிச்சிருக்காங்க. இருந்தாலும் 5th இயரோட எண்டிங்கில் அந்த சப்ஜெக்டில் அவங்க தான் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் எழும்பூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பெண்கள் குழந்தைகள் மருத்துவராக ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ இருந்தே நிறையா சோஷியல் ஒர்க்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முடிஞ்சளவு எல்லாருக்குமே வந்து இலவசமாகவே மருத்துவம் பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வயசில் முத்துலக்ஷ்மியோட அம்மா அப்பா அவங்ககிட்ட திருமணத்தை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்குன்னா, திருமணம்னாலே பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமையாக இருக்கிறது தான், என்னால் அப்படி அடிமையாக வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்கவே முடியாது, நான் திருமணம் பண்ணிக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அவங்க அம்மா அப்பாவுக்கு பயங்கர ஷாக்காகவே இருந்திருக்கு. அதே நேரத்தில் ஃபாரின்ல எஃப்ஆர்சிஎஸ் முடிச்சுட்டு சுந்தர ரெட்டி அப்படிங்கிறவர் தமிழ்நாடுக்கு திரும்பி வர்றாரு. ஸோ அவங்க முத்துலக்ஷ்மி பற்றி தெரிஞ்சுட்டு, ஸோ இந்த பொண்ணு தான் எனக்கான கரெக்ட் மேட்சாக இருக்க முடியும், ஸோ நான் திருமணம் பண்ணிக்கிட்டால் இந்த பொண்ணை தான் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட வந்து முறையிடுறாரு. ஸோ இவங்க ஒரு கம்பல்ஷனில் தான் அவங்கள மீட் பண்ணுறாங்க. ஸோ ப்ளஸ் 3 ரூல் சொல்கிறாங்க, நான் வந்து சுதந்திரமாக தான் இருப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துப்பேன், அடுத்தது நான் பண்ணுற சோஷியல் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து திருமணத்துக்கு அப்புறம் கூட நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன், 3வது முக்கியமாக எனக்கு சம உரிமை வேணும், உங்களுக்கு எல்லாத்துலேயும் எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் வேணும் அப்படிங்கிற 3 ரூல்ஸை வந்து முத்துலக்ஷ்மி கொடுக்குறாங்க. ஸோ அந்த 3ஐயும் அக்செப்ட் பண்ணிவிட்டு எளிய முறையில் வந்து சுந்தர ரெட்டிக்கும் முத்துலக்ஷ்மிக்கும் திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு அப்புறம் 2 மகன்கள் பிறக்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் மாஸ்டர் படத்தில் வர்ற மாதிரி சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சின்ன பசங்கள்லாம் வழி தவறி போகிறாங்கள்ல, அந்த சின்ன வயசுலேயே அவங்கள திருத்துற விதமாக அந்த பள்ளி அமைஞ்சிருக்கு. சமுதாயத்தை குணப்படுத்திய மருத்துவராகவும் இவங்க திகழ்ந்திருக்காங்க. அவங்க அம்மாவை காப்பாற்றுற நோக்கத்தோடு தான் முத்துலக்ஷ்மி மருத்துவம் படித்தாங்க. ஆனால் அவங்களால் அவங்க தங்கச்சியை காப்பாற்ற முடியல, அவங்களுக்கு கேன்சர் வந்து இறந்து போயிடுறாங்க. என்னடா இவ்வளோ தனி பெண்மணியாக மருத்துவம் படித்தும் தங்கச்சியை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனையில், அதை கேன்சரை ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த காலத்துல லண்டன் போகிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்போவே லண்டன் போய் 2 வருஷம் கேன்சர் ரிசர்ச் படிச்சுட்டு சென்னை திரும்ப வந்து தைரியமாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு வெறும் 12 பெட்டோடு ஆரம்பித்தது தான் தி அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட். ஸோ இப்போது ரீசெண்ட் டேஸில் நம்ம எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ் ஆகி கேன்சர் பேஷண்ட்ஸை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கையை அந்த காலத்திலே முத்துலக்ஷ்மி நமக்கு கொடுத்துருக்காங்க. 1929 பாலிடிக்ஸில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அலௌட் அப்படிங்கிற ஒரு சட்டம் வருது. ஸோ மக்கள் எல்லாரும் இவங்களோட சோஷியல் சர்வீசஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க தான் அந்த ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்னு முறையிடுறாங்க. தமிழ்நாடோட முதல் பெண் சட்டசபை உறுப்பினர் இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் முதல் பெண் சட்டசபை துணைத் தலைவரும் இவங்க தான். இவங்க ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்போ ஒரு 12 வயசு ஒரு சின்ன பொண்ணை உட்கார வச்சு கையில் பூ கட்டி, இந்த பொண்ணு வந்து தேவதாசியாக இந்த கோயிலுக்கு சேரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அறிவிக்கிறாங்க.
ஸோ இந்த பொண்ணு தான் அப்போது வந்து இன்னும் வயசுக்கெலாம் வந்த பிறகு எல்லா ஆண்களுக்கும் ஒரு ஆசை தேவதையாக இருக்க போதே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இந்த தேவதாசி சிஸ்டமே வந்து அபாலிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்களோட பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவதாசி சிஸ்டமை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் மனு கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு எல்லாருமே எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. ரெஸ்பான்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கு. ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பெண்கள் இந்த வேலையை பார்க்கறது வந்து ரொம்ப புனிதமானது, இந்த பெண்கள்லாம் வந்து ஈஸியாக வந்து மோட்சம் அடைஞ்சிருவாங்க, சமுதாயத்துக்கு வந்து இவங்களாம் ரொம்ப தேவை, அப்போ தான் மற்ற பெண்கள்லாம் வந்து சேஃப்டியாக இருக்க முடியும் அப்படின்னு இதை வந்து ரொம்ப ஒரு சோஷியல் சர்வீஸ் ரேஞ்சுக்கு பேசியிருக்காங்க. இன்னொருத்தரா, இந்த மாதிரி தேவதாசி சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணிட்டு அந்த பெண்கள்லாம் எங்கே போவாங்க, அவங்களுக்கு ஆதரவு யார் கொடுப்பா, அதனாலேயே அதை அபாலிஷ் பண்ண வேண்டாம் இப்படிலாம் பேசியிருக்காங்க. ஸோ மனம் உடைந்து போன அவங்க எல்லாரும் வாயடிக்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. அப்படி தேவதாசிகள் வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்க பெண்களையும் உங்கள் குலத்தில் இருக்க பெண்களையும் தேவதாசிகளை அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தேவதாசிகளும் ஆதரவு இல்லாமல் இருந்தாலும் நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியே தைரியமாக பேசியிருக்காங்க. 11 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் 1940 தேவதாசி சிஸ்டமை கம்ப்ளீட்டாகவே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவ்வை இல்லம்னு ஒன்று ஆரம்பித்து எல்லா ஆதரவற்ற தேவதாசிகளுக்கும் இவங்க தான் அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட சமூக பணிக்காக பத்மபூஷன் அவார்டும் வாங்கியிருக்காங்க. முத்துலக்ஷ்மி ரெட்டியோட லைஃப்பை பார்த்தோன்னா பல துறைகளில் வந்து முதன்மை பெண்மணியாக இவங்க தான் திகழ்ந்திருக்காங்க. ஸோ இப்போ வர எல்லா ஒண்டர் உமன்ஸ்க்குமே ரோல் மாடலாக அப்போவே அந்த காலத்துலேயே அவங்க வாழ்ந்திருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் வி ஒண்டர் உமனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.